நடிகர் விஜய் நடித்துல லியோ படத்தோட டெய்லருக்கு மாபெரும் வரவேற்பு கிடைச்சிங்க. ஆனா அதே நேரம் லியோ படத்துல விஜய் கெட்ட வார்த்தை பேசும் பெரும் சர்ச்சையை கிளப்பிச்சு. இதற்கு பலரும் கண்ணு நினைக்கனால இது தொடர்பாக லியோ டீம் மேல போலீஸ்லயும் புகாரளிக்கப்பட்டதாக கூறப்படுது. இந்த நிலையில நடிகர் விஜயிடம் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருந்தோகை கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காருங்க. இது தொடர்பாக வீட்டில் பதிவுல நடிகர் விஜய் சினிமா நடிக்கட்டும் பணம் சம்பாதிக்கட்டும் என்னவோ பண்ணட்டும், அதில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை, அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று தன்னுடைய ரசிகர்களை வைத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் போன்றவர்களை முன்னிறுத்தும் நீங்கள் லியோ படத்தின் முன்னோட்டத்தில் பெண்களை தவறான வார்த்தையில் சித்தரிக்கும் வார்த்தையை கூறி பெண்களை இழிவு செய்த நியாயமா? இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒழுக்கமா? உங்கள் வீட்டிலும் பெண்ணாக உங்களுடைய தாய் மனைவி மகள் உள்ளார்கள், அவர்களையும் அந்த வார்த்தையில் தான் நீங்கள் அழைப்பீர்களா? படத்திற்கு வசனம் தேவைப்பட்டால் எவ்வளவோ வார்த்தைகள் தமிழ் மொழியில் உள்ளன. விளம்பர நோக்கத்திற்காக அல்லு சில நடிகர்களைப் போல் மட்டமான கேவலமான செயல் செய்யும் நீங்கள் உங்களை பின்தொடரும் ரசிகர்களை எவ்வாறு வழிநடத்தீர்கள்? மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்களை மதிக்காத நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன கிழிக்க போகிறீர்கள்? சினிமாவுக்காக தான் அந்த வார்த்தையை கூறினேன் என்று நீங்கள் நாளைக்கே உங்கள் மக்கள் தொடர்பு நிர்வாகியை வைத்து சப்பு கட்டலாம். அந்த வார்த்தை எவ்வாறு நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? ஒரு இழிவான விஷயத்தை சொல்வதற்கு பெண்களின் உறுப்புகளை தான் குறிப்பிட வேண்டுமா? உண்மையில் உங்களுக்கு பெண்கள் மீது மரியாதை இருந்தால் உடனடியாக பெண்கள் அனைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையில் மன்னிப்பு கேட்க வைக்கப்படுவீங்கன்னு அவர் கூறினாங்க. இப்ப பரபரப்பா இணையத்துல போயிட்டு இருக்கு. குருமகளை இந்த பதிவுக்கு ரசிகர் பலர் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க.